பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். நம்ம இன்னும் விஷயம் பார்க்க போகிறதுனா, இப்போ நிறைய பேர் வண்டியில் போகிறாங்க, மழை பெஞ்சால் வண்டி ஆஃப் ஆகிடுது. அதேமாதிரி வாட்டர் வாஷ் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அது என்ன ப்ராப்ளம்னா, கண்டிப்பாக அந்த கீ செட்டில் ப்ராப்ளம் வந்தால் இந்த பிரச்சனை வரும். உங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்பெண்டரில் எப்படி நம்ம கீ செட் மாற்றுறதுன்னு எப்படி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம வார வாரம் வீடியோ போடுறோம். நான் உங்களுக்கு கேட்குற மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் கண்டிப்பாக வீடியோ போகிறேன். இப்போ இருக்க நம்ம டைட்டாக போயிட்டு இருக்கு ஒர்க்கு, அதனால் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் நம்பர் தரேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்கும் நம்பர் தரேன், கான்டெக்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறதுனா கீ செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்னா, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாலோ மழை பெஞ்சாலோ வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வண்டி ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இது அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு காயிலெலாம் செக் பண்ண தேவையில்லை. இது கீ செட் தான் செக் பண்ணதுக்கு, ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணாலே வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா கீ செட்டில் சாக்கெட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ நான் கீ போட்டு ஆன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓகே கீ ஆனில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாக்கெட்டை நாலு பின் சாக்கெட் இது, ஓல்டு இது. இதுமாரி பிடிங்க விட்டா இப்போ வண்டி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணோன்னா, இந்த பாட்டம் பீஸ் வண்டி தனியாக கிடைக்காது வெளியில் இது, அதனால் நம்ம கீ செட்டு தான் மாற்றணும் ஸ்பெண்டருக்கு. இப்போ நம்ம ஸ்பெண்டர் இந்த கீ செட்டு மாற்றது அப்படி கம்மி போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக மாற்றணும் ஈஸியாக பாருங்கள். இப்போது ஓகே, இப்போ வண்டி ஆனில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த சாக்கெட்டு சுருணுன்னு வண்டி ஆஃப் ஆகிடும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கன்ஃபார்மாக இந்த கீ செட்டு சாக்கெட் தான் நம்ம தெரிஞ்சு. இப்போது அதனால் நம்ம கீ செட் தான் மாற்ற போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லாக் செட்டு ஸ்பெண்டருக்கு வந்து என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த எட்டாம் நம்பரு போல்ட கட்டிக்கணும். இல்லை, இந்த ரெண்டு போல்டு எதுங்களே, இது ஸ்பீடாமீட்டர் பிராக்கெட்டில் வருது. இது இந்த ரெண்டு போல்டு தெரியுதுங்களா, ரெண்டு போல்ட் ஆயிடுச்சு. இப்போனா இந்த செட்டு அப்படியே மேலே வரும் உங்களுக்கு ஈஸியாகவே. ஓகே, இப்போ நம்ம கீ செட்டு ஈஸியாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது. இப்போ சாக்கெட்டை பிடிங்கிட்டு, ஓகே இப்போது நம்ம இந்த சாக்கெட்டை பிடிச்சாச்சு. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு போல்டு இருக்குது, அலன் கீ போல்டு. ஸ்பெண்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் இந்த அலன் கீயை போய் ஆறாம் நம்பரு, இது ரெண்டு போல்டையும் கட்டிக்கணும். இந்த ஆரணிக்கும் போல்டு இதே மாதிரி தான் அந்த சைட்லேயும் இருக்கும் போல்ட்டு, அதே நம்ம அதே யூஸ் பண்ணுற அப்படிதான். ரெண்டே போல்டு தான் வரும் இதுக்கு, அரணிக்கு ஆறாம் நம்பர் ஓகேங்களா. கொஞ்சம் எடுத்தால் போகிறோம், அப்புறம் நம்ம கையில் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு சைடு கட்டியாச்சு. இப்போது அது அரணிக்கு இது, இப்போ அந்த சைடு கட்டணும். ஓகே, இந்த சைடே நம்ம அதே மாதிரி கட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது மேலேயே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இதில் எதனா பிரச்சனை இருக்கும்போது தான் இதுமாரி ஆகும். இது எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் ப்ராப்ளம் வருது. இது இந்த பாட்டம் பீஸ் கூட இதாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இந்த செட்டை பூசா போட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா கீ செட்டு ரேட் இது, ஸ்பெண்டர் ப்ளஸ் வந்து 675 ரூபாய் ஒரிஜினல் இது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு கீ, டேங்குக்கு, ரெண்டு ஷீல்டுக்கு, இதுக்கெல்லாம் தஞ்சினா கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இது. ஓகே, இதுலேயே ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் இது. இது வந்து ரெண்டு ஷீல்டுக்கு, அப்புறம் டூல்ஸ் பாக்ஸுக்கு இது வரும். இது ஹெல்மெட் லாக்கு, ஒரு ரொம்ப ஓல்டு மாடலுக்குனா இந்த இது இது இருக்காது இங்கே கேதுங்களா, இது இங்கே ஃபிட் பண்ணுறது. ஓகேவா, இப்போ ஒரு நியூ மாடலுக்கு தான் வருது இந்தமாரி ஹெல்மெட் லாக் மாதிரி இது இங்கே வரும். ஓகே,
நம்ம இது இது வந்து டேங்க்குக்கு டேங்க் முடி ஓப்பன் பண்ணுறதுக்கு இது. ஓகே இப்போ இதை நம்ம மாற்ற போகிறோம். இப்போது இப்போ எப்படி மறந்து பாருங்கள். ஓகே கீ செட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை வழியாக தான் இறக்க போகிறோம். இறக்கிட்டு நம்ம இந்த இதுமாரி செட் பண்ண போகிறோம். பாருங்கள் புது கீ செட்டு ரெண்டு கீ அதில் இருக்குது. ஓகே இந்தமாரி கேப்பை நம்ம ரெடி பண்ணிட்டு லைட்டை தள்ளாவே நம்ம ரெண்டு போல்டு கட்டினாவே இவ்வளோ கேப் கட்டிட்டு பாருங்கள். இது வைசர்லாம் கட்டவே தேவையில்ல. ஓகே இப்போ நீங்கள் செட் பண்ணுறோம்ல, செட் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த போல்டு போகிற இடம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். உங்களுக்கு அதே அலன் கீ போல்டு போட வேண்டியது தான். இது போல்ட்டு ஒரு சைடு ஃபுல் டைட் பண்ணாதீங்க, ரெண்டு சைடு ஏற்றினா அதுக்கப்புறம் ரெண்டுமே டைட் பண்ணிக்கலாம். ஒரு நாலஞ்சு மரம் உள்ளே ஏறிச்சினோடனே அந் இது லெஃப்ட் சைடு. ஓகேல இந்த போல்டு ஓகே போல்டு போட்டாச்சு. இப்போ நம்ம அலன் கீ வச்சு டைட் பண்ண வேண்டியதாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லாக் செட் மாற்றுறது உங்களுக்கு ஸ்பெண்டருக்கு இந்த பக்கம் டைட் பண்ணியாச்சு, இந்த பக்கம் டைட் பண்ண வேண்டியதான். ரெண்டு சைடுமே ஃபுல் டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட லாக் செட் கீழே இறங்கிடும், அப்புறம் உங்களுக்கு ஃபோர்க் லாக் ஆகாது. ஓகே இப்போ இந்த சைடு அதேமாதிரி டைட் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணுங்கள். இது ஃபுல் டைட் பண்ணால் போல்டுலாம் எதுவும் உடையாது, வந்து ஸ்லிப்பாகவும் தவிர போல்டு உடையாது, ஆனால் டைட் பண்ணுறங்க ஃபுல்லாக. ஓகே இந்தமாதிரி டைட் பண்ணுவோம். ஓகேல ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சாக்கெட்டில் லைன் கொடுக்க வேண்டியதான். சாக்கெட் வெளில எடுத்துக்கலாம். ஓகே சாக்கெட் இந்த பக்கத்தில் ஓகே ஓகே இது அப்படியே உள்ளே ஃபிட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணல, இப்போ மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இது மாட்டும் போது அதேமாரி தான் வைசர் கரெக்டாக உட்கார வச்சுட்டு இந்த இது ஸ்பீடோமீட்டர் ரவுண்டில் நம்ம அப்படியே ஷேக் பண்ணோம். இது உட்கார வைக்கும்போது இந்த பிராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரெக்டாக இந்த ஹோல்ஸில் இருக்கணும். ஹோல்ஸில் இருந்தால் தான் இது கரெக்டாக மேலே போய் உட்காரும். ஓகே இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த எட்டாம் நம்பர் போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணோம். ரெண்டே போல்டு தான், ரெண்டு அலன் கீ போல்டு. ஈஸியாக ஒரு லாக் செட்டை நீங்கள் வீட்லேயே மாற்றிடலாம். ஓகே இதையும் டைட் பண்ண வேண்டியதான். ரெண்டுமே டைட் பண்ணியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ ஆன் பண்ணியாச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஓகே ப்ரோ இதேமாதிரி தான் நீங்களும் ஈஸியாக வீட்டில் நீங்களே மாட்டலாம். லாக் செட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு போல்டு இது அப்படியே மேலே எடுத்துட வேண்டியதான். இந்த இதை எடுத்துகிட்டு கீழே அலன் கீ போல்டு ரெண்டு கைட்டு ஈஸியாக நீங்கள் மாட்டலாம். ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது டேங்க் முடினா அதேமாதிரி ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. டேங்க் முடி அப்படின்னா இங்கே இருக்க இதாக இருக்குல்ல சின்ன ஒரு கிளிப்பை மாதிரி, அந்த கிளிப்பை நம்ம கீழே அழுத்திடணும். ஓகே இந்த கிளிப்பை எடுத்துட்டாவே இது ஈஸியாக வெளில வந்துடும். வந்துச்சுங்களே. ஓகே இப்போ நம்ம புதுசாக அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். இந்த சைடில் அதில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, அந்த காடியில் கரெக்டாக உட்காராது. உட்காந்த உடனே இந்தமாதிரி போட்டு இந்த கிளிப்பை சொல்ல வேண்டியதான். ஓகே டேங்க் முடிய மாற்றியாச்சு. இப்போது புது கீ போட்டேன் ஈஸியாக உங்களுக்கு சரிங்களா. ஓகே ஓகே எல்லாம் கேட்டேன், சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ டெக்டாக போகிறதால நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியல எனக்கு, ரொம்ப சாரி அதுக்கு. நம்ம வந்து 10 லட்சம் வியூஸ் தாண்டோம் இப்போ நம்ம, அதனால் எல்லாமே உங்களால் தான். அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பெண்டர் போர் மாற்றத்தையும் காமிக்க போகிறேன், அதை கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.